தி சென்னை சில்க்ஸ் இன் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்ட காசு கேப்ப? கோபமாக பேசிய பங்க் மேலாளர், பட்டாக்கத்தி கும்பலின் அதிர்ச்சி சம்பவம், திருவண்ணாமலையில் பகீர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் ஒன்று கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கில் மேலாளராக இருப்பவர் ரகுராமன். 57 வயதான இவர் இதே ஊரை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பெட்ரோல் பங்கில் நாள்தோறும் அவ்வழியாக செல்லும் பேருந்துகள், கார்கள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைவரும் பெட்ரோல் நிரப்பிவிட்டு செல்கின்றனர். அந்த வகையில் கடந்த 24 தேதியன்று இந்த பெட்ரோல் பங்க் வழக்கம் போல் பரபரப்பாக காணப்பட்டது. அன்றைய தினம் மாலை 6 அளவில் 2 வந்த 4 இளைஞர்கள் இந்த பங்கில் பெட்ரோல் போட்டுள்ளனர். அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த கும்பல் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணத்தை அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார் என கூறிக்கொண்டு அங்கிருந்து நழுவ பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கு நடக்கும் கூச்சல் குழப்பத்தை பார்த்து கொண்டிருந்த பங்க் மேலாளர் ரகுராமன் அலுவலகத்திலிருந்து பெட்ரோல் போடும் இடத்திற்கு வந்துள்ளார். இதனிடையே அங்கிருந்த இளைஞர்களிடம், யாருப்பா நீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெட்ரோல் போட்டீங்கன்னா பணம் கொடுக்க முடியாதா? நீங்கெல்லாம் எந்த ஏரியா? ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போங்க என அவர்களை ரகுராமன் எச்சரித்துள்ளார். இதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த இளைஞர்களை தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனால் மேலாளர் ரகுராமன் மீது கடும் கோபமடைந்த கும்பல் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இத்தகைய சூழலில் பெட்ரோல் பங்கில் தகராறு செய்த கும்பல் சிறிது நேரம் கழித்து தனது நண்பர்களை அழைத்து கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து மேலாளர் ரகுராமனிடம் தகராறு செய்தனர். அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் ரகுராமனை தகாத வார்த்தைகளால் திட்டும் போது இவர்களுக்குள் மோதல் வெடித்தது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கும்பல் ரகுராமனை அவரது அலுவலகத்தில் புகுந்து சரமாரியாக தாக்கி உள்ளனர். அது மட்டுமின்றி அதில் ஒரு இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை வைத்து ரகுராமனின் தலையிலேயே வெட்டி உள்ளார். இதனால் அவருக்கு தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத அந்த கும்பல் யாருக்கும் பயப்படாமல் கையில் கத்தியை சுழற்றி கொண்டு சர்வ சாதாரணமாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தால் பெட்ரோல் பங்க் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதே வேளையில் படுகாயமடைந்த ரகுராமனை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற இளைஞர்களில் கீழ்நாத்தூர் விக்னேஷ், வேங்கிக்கால் மணிவாசன், ஜெகநாதன் மற்றும் பார்த்திபன் ஆகிய 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். இதை அடுத்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி அவர்கள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அதே சமயம் பெட்ரோல் மேலாளரை கொடூரமாக தாக்கும் இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. Ah!
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.